ஒரு ஃபேமிலி ஒன்று வந்திருக்காங்க. இந்த சூர்யா நகர் வீட்டுக்கு சாவி கொடுங்க. சாவி பத்திரம் பா. நான் பாத்திரேன் பாய், பத்துமா? வாசல்ல பால் கடையை ஓபன் பண்ணிட்டு இல்லங்க, இந்த வீட்ல செக்யூரிட்டி வேலைக்கு ஆள் தேவை. நாங்க அதான் பார்த்தேன். எது அந்த வீட்லயா? யாருமே இல்லாத வீட்ல யார் யானுக்கு செக்யூரிட்டி வேலைக்கு ஆள் கேட்டது? இல்ல, இந்த தெருவுல ஒரு வீட்லன்னு சொன்னாங்க. ஆனா எந்த வீடுன்னு சரியா தெரியலங்க. அதெல்லாம் இங்க யாரும் கேட்கல. கிளம்பு கிளம்பு. சரி, ஓகே ஓகே. எனக்கு கொஞ்சம் சைலண்டா இருந்தா நல்லா இருக்கும். பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வொர்க் பண்ணிக்கிறேன். ஹலோ மேம். உன் ஃபோன் நாட் ரீச்சபிள்னே வந்துட்டு இருக்கு. அதுவா மேம், நான் இருந்த இடத்துல சிக்னல் இல்லை. எனிவேஸ், டின்னர் கன்ஃபார்ம் இல்லை. அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தனே, அதே அட்ரஸ் தானே? அவ மும்பை போல, அவ எங்க தான் இருக்கா? மாத்தி எழுதி வச்சிருந்தனே, அத பாக்கலையா நீ? பேப்பர்ல உங்க ஃப்ரெண்டு வீட்டு அட்ரஸ் தானே எழுதி இருந்தது. சரி, நான் இன்னொரு அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கிறியா? ஒரே நிமிஷம் இருங்க. நம்பர் 19 மலர் தெரு, சூர்யா நகர், திருவான்மி. 10 மணிக்கு அப்புறம் வா. ப்ளீஸ் காலிங் பெல் அடிக்காத. அங்க வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணு. இன்னொன்னு, வரும்போது பைக்ல வராத, அந்த வண்டி சத்தம் எல்லாம். ஓகே ஓகே. ஹலோ மேடம். நித்யா எங்க இருக்க? அம்மா பாத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் மேடம். இல்ல, நீ இன்னைக்கு வராத, நாளைக்கு வா, நான் அம்மா கூட தங்கிக்கிறேன். சரிங்க. ஷீபா, நீயா என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என் பழைய ஃபோட்டோஸ், அதை ரீஅரேஞ்ச் பண்ணும். ஜேம்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ம், நான் மேலே இருக்கேன். ஏதாவது வேணும்னா சொல்லு, சரியா? ம்.
ஹலோ. ஹாய் மேம். ஹாய். எப்படி இருக்கீங்க? அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஓ, தேங்க்ஸ். கேட்டோனே டின்னர் கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்படியும் நாளையில இருந்து உன்னை பார்க்க முடியாது, அதான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களை ஷிவான் கூப்பிடலாம்ல? ஷிவா, ஐ லவ் யூ ஸோ மச். என்ன ஷிவா? ஒன்றும் இல்லை. நீயும் நானும் லைஃப் லாங்காக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். மறுபடியும் உன்ன எப்ப பார்க்க போறேன்னு தெரியலையே. நீ சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பு. ஷிபா. அங்க என்ன சத்தம்? இவன் உங்களுக்கு தெரியுமா? அந்த பேக் இவனோடதா? இது உங்களதா? கொஞ்ச நேரம் என்ன நம்புங்க. போங்க போங்க மேடம்.
நிக்கிறீங்க? இப்படியே போனா விடிஞ்சிடும். நம்மளே போலீஸ் கிட்ட போய் மாட்டிப்போம். சத்தியமா சொல்றேங்க, நான் உங்க வீட்டுல திருட தான் வந்தேன். பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் திருடலாம் இல்லைங்க. என்னோட நிலைமை இன்னைக்கு அந்த திருடனாக்கிடுச்சு. ஆனா கடவுளா பார்த்தா இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு அமிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் மட்டும் வரலனா உங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்நேரம் உங்களை வீடியோ எடுத்து நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வண்டி எடுங்க. மேடம் இங்கே ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். எல்லா தடயத்தையும் அழிச்சாச்சு. இப்போ கடைசியாக இருக்க இந்த கேசட் மட்டும்தான். அதையும் உங்கள் கண்ணு முன்னாடி போட்டு உடைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பத்திரமா வீட்டுக்கு போங்க. நான் பேக் எடுத்துக்கிறேன். நான் வரேன் மேடம். வீட்டுக்கே போயிருப்பானா? கொலகாரன் வீட்டுக்கு போகிற டயத்தெல்லாம் கரெக்டாக சொல்கிற. நேக்கு என்னமோ ஓ மேல தான் டவுட்டாக இருக்குது. உண்மையை சொல்லோ, நீ தானே அந்த சைக்கிள் கொலகாரன்? அப் சும்மா அகாத்துக்கா மாதிரி பேசிகிட்டு இருக்காத, போய் தூங்கியா. அவன் உன்னை போட்டுற போகிறான். டேய், விடியறதுக்குள்ளே அந்த சைக்கோ கொலகாரனை பிடிக்கிறேன்டா. ஒன்று அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். ஓ, நீ இங்கே தான் இருக்கீங்களா? நாலா வீட்டில் விசனாய் இருந்தார்ல, அவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம். அன்னைக்கு மாதிரி சைக்கிள் உள்ளக்காரன் தான் கொலை பண்ணிப்பான்னு நினைக்கிறாங்க. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஏரியாவில் எல்லா வீட்டுக்கும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். எதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்குமா, பத்திரம் வீட்டுக்கு செக்யூரிட்டி போடுமா, அதான் நல்லது. சார் 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 ஒரு மினிட் சார். Sir, do you have any evidence, sir? Sir, dead body.
மேல தான் சார். சார் இந்த ஆளையும் ரைட் சைடு கழுத்துல தான் சார் வெட்டியிருக்காங்க. இது கண்டிப்பா அவனோட வேலையா தான் சார் இருக்கும். ஐயோ தெரியும்யா, இவ்வளவு தொந்தரவு பண்றானே. 6 மாசத்துல 14 கொலை பண்ணிருக்கான் சார். இன்னைக்கு நைட் வெளியில சுத்துறவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். இந்த அரெஸ்ட் மேட்டர் பிரஸ்க்கு தெரிஞ்சது இல்ல சார். செயின் ரெடியா இல்லையா? ஏய் உள்ள போய் பேசலாம் வாடி. இங்கே சொல்லு. உன் காலில் உழுறேன், எனக்கு 2 நாள் டைம் கொடு, எப்படியாவது நான் செயினை ரெடி பண்ணிடுறேன். இன்னும் 2 நாள் தான் டைம். ஏய் சமுத்திரம், உனக்கு 4 குடிச்சிட்டா உன்னால என்னைக்கோ உன்னை தூக்குறதுக்கு செங்கல்பட்டுல இருந்து பசங்களை இறக்கிருக்கண்டா. செங்கல்பட்டுனே சைனால இருந்து கூட ஆள் கொண்டு வாங்கி ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க கபாலி பாஸ், கபாலி. உன்ன நடு ரோட்ல ஓட ஓட வெட்டல. என் பேர் வேல்ராஜ்லடா. ஏய் எப்போ நீ மல்லி விஷயத்துல சில்லியா பிஹேவ் பண்ணியோ அப்பவே உனக்கு சங்கு ரெடி பண்ணிட்டா. பாப்பண்டா யாரு யாருக்கு சங்கு ஊதுறானே. காமெடி இப்படி பண்றதே. போன் அவே, போன் அவே. ஏய் ஏய் இவங்கடா போன ஆளே காணோம். அவனை கட்சியை பார்த்தது போட. நான் வந்து ஒரு 2 வாரம் மேல இருக்கேன். பாயா சத்திய சீலன், நீ டியூட்டியில சேர்ந்ததுக்கு அப்பால எத்தனை கொலை நடந்திருக்கு தெரியுமா உனக்கு? சார் அது வந்து பிரஷர் தாங்க முடியலையா, மேல இருந்து குத்துறாங்க. எப்பதாய் அவனை கண்டுபிடிப்பனி? We almost got him, sir. அப்படினா அவன் பக்கத்துல நெருங்கிட்டேன் சார். கண்டிப்பா அவனை பிடிச்சிருவேன். நெருங்கிட்டேன்ற, பிடிச்சலான்ற, அப்பால எல்லாம் கோட் அவுட்றிய. இந்த ஐஜி என்னடானா, பெரிய அப்பா டக்கரணி எப்பேற்பட்ட கில்லாடியா இருந்தாலும் கபாலில் பிடிச்சிருவேன்னாரு. அதனாலதான் உன்னை மும்பையில இருந்து இட்டாந்தா. நீ ஜகா வாங்குறிய, ஒரு எலிய கூட பிடிக்கிற மாதிரி தெரியலையா நீ. சார் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா கொலகார் 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களதான் மர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் 10 நாளுக்குள்ளார அவனை பிடிச்சிருயா, உன் கால வேணாலும் விழுறான். எஸ் சார். பிரியா சொல்லுமா. ஆபீஸ்ல வந்து துள்ள தாங்க முடியல. நீங்க தான் எனக்கு பாத்துக்கறேன்னு சொன்னீங்க. அதுக்கு அப்புறம் நீங்களே மறந்துட்டீங்க. ஐயோ மறக்கல இல்லமா, இந்த மாசம் இந்த மேகசின் ரிலீஸுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த விஷயத்துல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். நீ வேலையெல்லாம் ஒண்ணு ரிசைன் பண்ண வேண்டாம். இந்த பாரு மத்தவங்க தான் நம்மள பார்த்து பயப்படணும், நாம மத்தவங்களுக்கு பயப்பட கூடாது. சரி. அந்த ஆளு பேர் என்ன சொன்னே? ஜேம்ஸ் சிதபா. சரி சரி சரி. ஒரு எலிய பிடிக்க கூட நான் லாய்க்கு இல்லைன்னு என்ன சொல்லிட்டாவன். இதுக்கு நான் மும்பையிலேயே இருந்திருக்கலாம், உனக்காக தான் வந்தேன். அந்த சைக்கோ குலகார் மட்டும் என் கையில கிடைச்சான். அவனை விட பெரிய சைக்கோவை பாப்பான். அந்த மினிஸ்டர் கிட்ட போய் சொன்னேன். சார் வி ஆல்மோஸ்ட் காட் ஹிம். அப்படின்னா என்ன? சும்மா நிறுத்துங்க. என் பிரச்சனையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. வீட்டில் அம்மாவும் அப்பாவும் ஃபோன் பண்ணி ஒரே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன், எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன்னு. அவங்களுக்கு என்ன பதில் தான் நான் சொல்லணும்? நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தலையில் கட்டிகிட்டு தெரியுறீங்க. இந்த மாதிரி போனால் நமக்கு எப்போ தான் கல்யாணம் நடக்க போகுது? இங்கே இல்லை, மேலே பெட்ரூமில். சொல்லு என்னாச்சு ஜேம்ஸா? அம்மா குடம் சரியில்லையா? என்னாச்சுடி சொல்லு. இத நான் யார்கிட்டயும் சொல்லலன்னா என் மண்டையை வெடிச்சு போயிடும். யாரு?
இன்னைக்கு சேல்ஸ்மேன் வந்தானே அவனா? பைத்தியமா நீ? ஜேம்ஸ் மேல இருந்த வெறுப்புல பண்ண. இன்னொருத்த யாரு தெரியல. அந்த டெட் பாடி என்ன பண்ண? அவன் எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போயிட்டானா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம வீட்டுல போய் ரெஸ்ட் எடு. இத நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டல. நான் உன் ஃப்ரெண்டடி. அல்லே பயப்படாம போடி. நான் இருக்கேல்ல, நாளைக்கு வரேன். சரியா சத்யா? ஆ யாரு யாரு? ஃப்ரெண்ட். என்னவா? இல்ல ஷாப்பிங் கூப்டா வரலன்னு சொல்லி அனுப்பிட்ட. பெரிய கல்யாண பெரிய ஃப்ராடா பாம்பு இருக்குது. என்னடா டீ-ஷர்ட் இது? இந்த மாதிரி கேவலமான டீ-ஷர்ட் உங்க அம்மா தான் உனக்கு வாங்கி கொடுத்திருப்பா. வீட்டுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வரும்போது இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு இருப்ப. நான் கிஃப்ட் கொடுத்தால ஒரு ஒயிட் டீ-ஷர்ட் அல்ல ரெட் கலர் டிசைன், அத போய் போட்டு வா. போ. இப்போ யார் வர போறாங்கன்னு பாரு. Hello, it's been a long time. I know. உள்ள வாங்க. சத்யா, she is my wife. ஆ, ஷீபா. ஹாய். கையா இப்படி நடுங்குது? சுகரா? ஜஸ்ட் கிடிங். நீங்க மும்பையில இருந்தீங்களா? ஜேம்ஸ் உங்களை பத்தி சொல்லியிருக்கான். மேபி மும்பை மெத்தா தோ சால் ஷஹரம் கா ஷஹர் ஆம்சி மும்பை. வெசே ஆப் மும்பை மே கிதர்தே? உள்ள போலாமா? என்ன இந்த வீட்ல எல்லாருக்கும் கை நடுங்குது? யூ மஸ்ட் பி கிட்சன். குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். நைஸ் டீ-ஷர்ட், நைஸ் காம்பினேஷன். தேங்க்ஸ் அங்கிள், அம்மா கிஃப்ட். சூப்பர். செலக்ஷன்லயே தெரியுது நீங்க மும்பையில இருந்திருக்கீங்கன்னு. நான் உங்களை டிவில எல்லாம் பாத்திருக்கேன். ஓ ரியலி? பரவாயில்லையே, இந்த வீட்டில் ஒரு ஆளுக்காவது கை நடுங்காம இருக்கு. ஷல் வி ஸ்டார்ட்? யா ஷூர். நம்ம பிள்ளைங்க நம்ம கூடவே இருந்து நம்மளை பார்த்துக்குவாங்கங்கிற நப்பாசியில் வீட்டை விற்று நிலத்தை விற்று லட்ச லட்சமாக கொட்டி படிக்க வச்சா, இவங்க அழகாக யூஎஸ் யூகேன்னு போய் வேலையில் சேர்ந்துட்டு
இங்க வந்து வசதியான ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அதையும் ஃபாரின் கூட்டிட்டு போய் செட்டில் ஆயிடுறாங்க. இவங்க போறதான் போறாங்க, வீட்டில் ஒரு செக்யூரிட்டியாவது வச்சுட்டு போலாம்ல. இப்படி ஆள் ஆளுக்கு விட்டுட்டு போனா இந்த மாதிரி கொலகாரனுங்க இப்படி தான் செய்வானுங்க. நீ சொல்றதை பார்த்தா பசங்களை ஃபாரின் அனுப்புனவங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்சல்யூட்லி, இது வரைக்கும் 13 கொலை நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு ஆள் மிஸ்ஸிங் வேற. என்கொயரி பண்ணி பார்த்ததில் 13 பேரில் 12 பேரோட பிள்ளைங்க ஃபாரின்ல தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ கொலை பண்ணவன் அவனுக்கு தெரிஞ்ச வீட்டில். ஐயோ, நிறுத்துப்பா. சரி, எப்போ கல்யாணம் பண்ண போற? நான் பண்ணுறதுக்குள்ள எனக்கு இந்த பிரஸ்காரங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இதை பாரு. ஹேய், காவல்துறை அதிகாரிக்கு ரகசியம் அவசியமா? உன்னை போய் இந்த ரிப்போர்ட்டர் கூட லிங்க் பண்ணி எழுதியிருக்காங்க. எதுக்கு பதில் கொடுக்கணும்னா சீக்கிரம் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். கேஸ் முடிஞ்சா முதல்ல கல்யாணம் தான். சொல்லவே இல்லை. பொண்ணு யாரு? இந்த ஜேர்னலிஸ்டே கல்யாணம் பண்ண போற? நான் செய்யற வேலைக்கு ஜேர்னலிஸ்ட் தான் கரெக்டா செட் ஆகும். ஹலோ ஹலோ, இந்த ஜேர்னலிஸ்டே கல்யாணம் பண்ண போற? கேக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? I will ruin your life. ஹலோ, நான் செய்யற வேலைக்கு ஜேர்னலிஸ்ட் தான் கரெக்டா செட் ஆகும். ஹலோ, ஹே, வேற யூ? ஆமா, நான் இப்ப உங்களை கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும். போலீஸ் கல்யாணம் பண்ணிக்க போறல? உனக்கு எப்படி தெரியும்? சத்யா ஜேம்ஸோட ஃப்ரெண்ட், நேத்து வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஜேம்ஸோ சத்யாவும் எப்படி தெரியல. ஆனா நீயும் என்ன மாதிரி தான் கஷ்டப்பட போற. ஏன் இப்படி சொல்ற? ஜேம்ஸ் ஃப்ரெண்ட் வேற எப்படி இருப்பாரு? ஹே சிச்சி, அப்படிலாம் இல்ல, சத்யா ரொம்ப நல்லவர். நல்லவர்னா சந்தோஷம்தான். எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நம்ம வாழ்க்கைய எதுக்கு இன்னொருத்தர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு? What was his name? Shetty. Ah, Kishore Shetty. Right? சத்யாக்கு தெரியுமா? சத்யாக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? சத்யாக்கு தெரிய சான்ஸே இல்லை. அதுவும் இல்லாம கிஷோரை நானும் பழகினதுக்கு எந்த விடன் சொல்லியே. என்ன, சத்யாக்கிட்ட உன்னை பத்தி சொல்லிடுவேன் பயமா சிவா? Come on, you're my best friend. I know you'll kill yourself, but you'll never betray me. Amma, நீ தைரியமா இருக்கலாம். அந்த விஷயம் சத்தியமா என்ன தவிர வேற யாருக்கு அதுக்குமே போகாது.